வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் வானிலை துளி அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பறக்கும் இரண்டாயிரத்தி இருபது ஜூலை இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான்கு மணி வானிலை துளி நேற்று தெற்கு தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் அதாவது தென்கிழக்கு வங்க கடல் பகுதியில் உருவாகியிருந்த காற்று சுழற்சி அதோட பரப்பில் கூடி இலங்கை மற்றும் வடக்கு அந்தமான் வரைக்கும் பரவி சற்று தீவிர காற்றுச்சுழற்சியாக உருவாகியிருக்கிற நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால நள்ளிரவில் இருந்து காற்றை அதாவது இலங்கையோடு திரும்பிய காற்று நேராக மேற்கு வரைக்கும் சென்று திரும்பி அரபிக்கடல் அதாவது இந்திய அரபிக்கடலோரம் முழுவதுமே மேற்கு காற்று நுழைந்து சில மாநிலங்களில் வடகிழக்கு வட மேற்கு காற்றும் அதாவது அரபிக்கடலோர மாநிலங்கள் ஆகிய மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா கோவா கேரளா போன்ற பகுதிகளிலிருந்து வரக்கூடிய காற்று வடமேற்கு திசையிலிருந்து தமிழகம் நுழைந்து இலங்கை வழியாக காற்று சுழைக்கு செல்கின்ற காரணத்தினாலே வடமேற்கு காற்று வெப்பச்சலனத்திற்கு சாதகம் அமைந்து கிழக்கு காற்று குளிர் அதாவது காற்று சுழற்சி குளிர்வித்து தமிழகத்தில் நள்ளிரவில் இருந்து மழை தொடங்கியிருக்கிறது இந்த மழை நள்ளிரவு கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் சேலம் ஈரோடு மாவட்டங்களில் நீலகிரி மாவட்டங்களில் தொடங்கிய மழை அது நாமக்கல் மற்றும் திருச்சி வடக்கு பகுதி பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களிலிருந்து அது டெல்டா மாவட்டம் மாவட்டங்கள் திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் காரைக்கால் வரைக்கும் மழையை கொடுத்து அதிகாலையில் கடலில் இறங்கி இலங்கைக்கும் சென்று மழையை கொடுத்து பிறகு அது வங்கக்கடலில் பயணிக்க இருக்கிறது இந்த வெப்பச்சலன மழை காலை ஏழு மணிக்குள் நின்றுவிடும் அதன் பிறகு படிப்படியாக வானம் மேகம் சூட்ட சூழ்ந்திருந்தாலும் படிப்படியாக வெப்பநிலை அதாவது உயரும் அளவிற்கு வெயில் காட்டத் தொடங்கும் மீண்டும் இன்று மாலை தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்யும் குறைவான மழை பெய்யும் அதாவது எல்லா மாவட்டத்திலையும் மழை பெய்யும் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி இந்த மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகள் மையப்பகுதியில் மட்டும் கொஞ்சம் ஒதுக்கும் வடக்கையும் மேற்கையும் இருக்கும் மையப்பகுதியில் மட்டும் கொஞ்சம் ஒதுக்கினாலும் அந்த பகுதியில் நாளை பெய்யும் அதே போல் திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் காற்று பகுதியில் குறைவான மழை பெய்தாலும் நாளை நல்ல மழை இருக்கிறது இது தவிர பிற மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் கர்நாடக எல்லையோரம் தொடங்கி வடக்கு கேரளா எல்லையோரம் தொடங்கி டெல்டா மாவட்டம் வரைக்குமே இன்று மதுரை முதல் அதாவது விருதுநகர் முதல் சென்னை வரைக்கும் திருவள்ளூர் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்று மழை இருக்கிறது மாலை இரவு நாளை அதிகாலை அதேபோல் நாளை இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதிக்கும் மழை இருக்கிறது இது ஒரு நாள் இன்று பெய்யாவிட்டாலும் நாளை நாளை மறுதினம் கண்டிப்பாக நல்ல மழை பெய்யும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதேபோல் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய கர்நாடகா கேரளா மற்றும் மேற்கு தொடர்ச்சி தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில இன்று முதல் மெல்ல தென்மேற்கு பருவமழை அதிகரிக்கும் அங்கே தென்மேற்கு பருவமழையும் வெப்பச்சலனத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் தமிழகத்தின் நிலப்பகுதியில் உள்பகுதியில் எல்லாமே வெப்பச்சலனம் வெப்பச்சலனத்துடன் இணைந்து தென்மேற்கு பருவமழையும் பெய்யும் ஆகவே வரக்கூடிய நாட்களெல்லாம் மழை இருக்கிறது இப்பொழுது இருக்கக்கூடிய காற்று சுழற்சி வடக்கு நோக்கி நகர்ந்து மெல்ல அது ஒடிசா கடலோரம் சென்று அதாவது வடக்கு அந்தமான் கடல் பகுதியில் ஒரு நன்கமைந்த எடுத்தாடு நிலையாக மாறி ஒடிசா கடலோரம் மூன்று நான்கு ஐந்து ஆகஸ்ட் மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் அமைந்து தென்மேற்கு பருவமழை மேலும் சற்று தீவிரமடைய வாய்ப்பு இருக்கிறது ரொம்பலாம் கிடையாது இப்போ இருக்கிற ஆயிரம் கண்ணாடி வரக்கூடிய இடத்துல ஆகும் மூவாயிரம் கண்ணாடி வரக்கூடிய ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் அளவுக்கு அந்தளவுக்கு மழைப்பொழிவு சற்று கூடும் அந்த அளவுக்கு இருக்கும் எட்டாம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவு சற்று கூடி இருக்கும் அதன் அதே நேரத்தில் தமிழகத்துலேயும் நிலப்பகுதியில் மழை இருக்கும் ஒன்றாம் தேதி வரைக்கும் பரவலாக இருக்கும் ஒன் ரெண்டிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை மழை பெய்யக்கூடிய இடத்துல கூடுதலாக இருக்கும் தமிழக நிலப்பகுதியில் காற்றாகவும் குளிர்ந்த காற்றாகவும் இருக்கும் அதன் பிறகு எட்டாம் தேதிக்கு மேல் மீண்டும் தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்து தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் மழை பெய்யும் அதே நேரத்தில் ரெண்டாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலையும் கேரளா கர்நாடகாவிலையும் சற்று தென்மேற்கு பருவமழை பெய்ய தொடங்கினாலும் தமிழகத்து மலர் பகுதியிலையும் ஆங்காங்கே மழை இருக்கும் தொடர்ந்து மழை இருக்கிறது வடகிழக்கு பருவமழையும் நன்றாக இருக்கிறது விரிவான அறிக்கையில் விளக்கமாக வழங்கப்பட்டுள்ளது அதை சென்று பார்க்கவும் சுருக்கமான அறிக்கை துளி அறிக்கை மூன்று அறிக்கைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன உங்களுக்கு விருப்பமானதை பாருங்கள் அதே போல் நண்பகல் அறிக்கையில் இன்றைய இரவு மாலை நாளை அதிகாலை மழை எங்கே என்பதை துல்லியமாக பார்ப்போம் நண்பகல் அறிக்கையில் இணைந்திருங்கள் நண்பர்கள் சந்திப்போம் நன்றி